Hi viewers, welcome back to our Sinewood channel. இன்னைக்கு நம்ம சேனலோட புது அப்டேட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா COVID-19 ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுவரைக்கும் நம்ம பார்த்த நியூஸ் எல்லாமே டாக்டர்ஸ் மதிக்கணும், டாக்டர்ஸ் கூட நம்ம எல்லாத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணணும் வேண்டும், செகண்ட் வேவ்ல இருந்து தேர்ட் வேவுக்கு மாறும் போது நிறைய இழப்புகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கு வேண்டும், இதனாலேயே மக்கள் எல்லாரும் டாக்டர்ஸுக்கு கோஆப்ரேட் பண்ணணும் வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில கேசஸ் அதிகமானா கூட இறப்பு வீதம் குறைவாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. அப்படி மக்கள் கூட்டம் கூட்டமா இறக்குற போது டாக்டர்ஸ் மதிச்சவங்க இப்போ எவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில தான் அவங்க எல்லாத்தையும் தாங்கிட்டு வராங்க. இப்போ டாக்டர்ஸ் அடி அடின்னு அடிக்கிறாங்களா? அசாம் மற்றும் கர்நாடகாவில கோவிட் டெங்கு நோயால இறந்த சில பேஷண்டோட உறவினர்கள் டாக்டர்ஸ் தான் சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, அதனால தான் இந்த மாதிரியான இறப்புகள் நடக்குதுன்னு சொல்லி டாக்டர்ஸ் அடி அடின்னு அடிச்சிருக்காங்களா? இதனாலேயே காஸ்ட் ஆஃப் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் டாக்டர்ஸ் அப்படின்னு ஹேஷ்டேக்கோட நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் சில பிரபலங்கள் பேச ஆரம்பிச்ச அப்புறம் தான் இது ரொம்ப பெரிய விஷயமாவே மாறுதுங்க. இந்த மாதிரி தான் இப்போ தீனா அவர்கள் டாக் கொண்டு கொடுத்திருக்கிறாரு. அந்த வீடியோல அவர் கெஞ்சி எமோஷனலா வேற பேசியிருக்காரு. அதுல என்னதான் சொல்றாருன்னு நீங்களே வீடியோல பாருங்க. வணக்கம், நான் உங்க தீனா. COVID-19 கடந்த 2020ல இருந்து இப்ப வரைக்கும் வந்து நம்ம எல்லாம் அவ்வளவு பாதிக்க வச்சுட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம நிறைய பேஷண்ட்ஸ் இருந்தும் கம்மியான டாக்டர்ஸ் வச்சு நம்ம எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கிறது நம்ம டாக்டர்ஸ் தான். கடந்த இப்போ கோவிட் வேவ் டூல மட்டும் இந்தியாவில 594 டாக்டர்ஸ் இறந்துருக்காங்க, தமிழ்நாட்டில 21 டாக்டர்ஸ் இறந்துருக்காங்க. அவங்க உயிரையும் வந்து பெருசா நினைக்காம நமக்காக நம்மள வந்து சேவ் பண்றதுக்காக அவ்வளவு டாக்டர்ஸ் நம்ம வந்து பாத்துக்கும் போது நம்ம அவங்கள வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும், மதிச்சு நடக்கணும். ரீசெண்டா அசாம்ல வந்து ஒரு கோவிட் டெத்னால ஒரு டாக்டர் வந்து அடிச்சிருக்காங்க. அப்புறம் கர்நாடகால வந்து ஒரு டெங்கு ஃபீவர்னால வந்து உயர்ந்ததுனால அவங்களையும் அடிச்சிருக்காங்க. சோ வந்து டாக்டர்ஸ் எந்த யாருமே வந்து ஒரு உயிரை வந்து இவங்க போகட்டும் அப்படின்லாம் யாருமே விட போறது இல்லை. இப்போ ஒரு உயிரை சேவ் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. சோ வந்து டாக்டர் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், மதிக்கணும். இந்த இப்படி ஒரு இஷ்யூ நடந்திருக்குன்றதே யாருக்குமே தெரியல. சோ வந்து இதை வந்து எதுக்கு நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா இது மாதிரி யாரும் பண்ணாதீங்க, மறுபடியும் டாக்டர்ஸ் வந்து யாரும் இப்படி அடிக்காதீங்க அப்படின்றத கேட்கறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பதிவு போடுறேன். சோ வந்து சேவ் டாக்டர்ஸ், ரெஸ்பெக்ட் டாக்டர்ஸ். தேங்க்யூ சோ மச். இது போன்ற சினிமா செய்திகளுக்காக எங்க சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.